ஹே காய், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு யூஎஸ்பி ஹப் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறவள். இது டக்ஸர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வந்திருக்குது. ஸோ இது ஒரு 3.0 யூஎஸ்பி ஹப்பு. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னா, 12 TB அப் டு 12 TB வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4 போர்ட்ஸ் இருக்குது, நாலுமே யூஎஸ்பி 3.0 சப்போர்ட்டோடு வந்திருக்குது. அண்ட் இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் இதோட கரெக்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு போடல, பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 2.0 10 மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் 3.0 போ யூஎஸ்பியோட நீங்கள் லோயர் மிஷின் போடலாம், அதாவது 2.0 அண்ட் 1.1. அண்ட் ஆல்சோ 1 இயர் வந்து வாரண்டி தராங்க. அண்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு வந்து இந்த டக்ஸர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணால் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காயத்தில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து வெளியெடுப்போம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா கேபிள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு மாடல் அதிகமாக ஒரு 50 ரூபா 25 ரூபா தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டரும் 1.5 மீட்டரும் வந்து உங்களுக்கு கேபிள் நீளம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் தான் வேணும்னு சொல்லி இது இந்த மாதிரி மாடல் எடுத்தாச்சு. அண்ட் ஸோ பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இந்த பாக்ஸில் இல்லை. ஸோ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்திங்கன்னா கேபிள் நல்லா கெட்டியாக இருக்குது. ஆனால் பிரைடட் கிடைக்காது, அதாவது பிரைடட் கிடையாது, ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா டக்ஸர்னு போட்டுருக்குறாங்க. ஸோ மொத்தம் 4 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து அதிகமாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு வந்து பவர் பத்தாது. ஸோ அதனால் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக பழைய சார்ஜர் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் கரண்ட் பற்றி கொஞ்சம் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா, ரிவர்ஸ் கரண்ட் இருக்குது, கரண்ட் சர்ஜ் இருக்குது, ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் சொன்னேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ நல்லா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பீட் ரேட் பார்த்துருவோம். அண்ட் ஹப்பில் பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸ்டெண்டட் ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கிறேன். ஸோ இது ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அண்ட் அதில் பார்த்திங்கன்னா 2 கீபோர்ட் மவுஸ் போட்டிருக்கிறேன். அண்டு பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் போட்டிருக்கிறேன். ஸோ இது ஒரு நோக்கியா சார்ஜர், மேக்ஸ் வந்து 500 ஆம்பியர், ஸோ மில்லி ஆம்பியர். ஸோ அது ஒரு மில்லி ஆம்பியர். ஸோ பார்த்திங்கன்னா குத்திருக்கிறேன். அண்டு ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எதுக்குன்னா எந்தெந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை பார்க்குறது. ஸோ பார்த்திங்கன்னா டிஸ்க் 0 பார்த்திங்கன்னா SSD வந்து கனெக்ட் ஆயிருக்குது. அண்டு ஸோ டிஸ்க் 1 பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அது யூஎஸ்பி மூலிமா கனெக்ட் ஆயிருக்கனால யூஎஸ்பின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அது யூஎஸ்பி ஹப் மூலிமா தான் கனெக்ட் ஆகி உள்ள சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ ஓகே, வந்து நம்ம இந்த ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஜி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஜி ட்ரைவ் வந்து டிஸ்க் 1 ஸோ பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஓடுது. ஓகே, இந்த படத்தை வந்து நான் SSD வந்து காப்பி பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா 1.57 GBPS. ஸோ இது வந்து ஓகே காப்பி பண்ணிக்குவோம். ஸோ ஓகே காப்பி பண்ணுறதுக்கு நான் டேரெக்டாக போட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து இங்கே 3, 2, 1. ஓகே ஸ்பீடு பார்ப்போம். 40, 60, 80, 90. ஓகே ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 100 MBPSலேயும் வருது. ஸோ பார்த்திங்கன்னா 99, 98 இருக்குது. ஸோ இப்போ கூட 99 வருது. ஓகே, அதாவது இந்த ஹார்ட் டிஸ்கோட மேக்ஸிமம் ஃபீல் லிமிட் பார்த்திங்கன்னா 100 தான் இருக்கும். 100 தான் ரீட் அண்ட் ரைட்டு. ஸோ இது ஒரு நார்மல் செட் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 TB. அண்ட் இதோட யூஸ் கேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேக்ஸிமம் 12 TB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. வெல், இது யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமாக ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்டர்னலாக பவர் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மைக்ரோ யூஎஸ்பி ஸ்லாட் வந்து அதுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மைக்ரோ யூஎஸ்பி ஸ்லாட் வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ செப்ரானிக்ஸில் 2.0 ஒரு ஹப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அரௌண்டு 300 வரலாம். அதில் பார்த்திங்கன்னா பழைய நோக்கியா சார்ஜர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது. ஆனால் இதில் வந்து நல்லா கிடைக்கும் மைக்ரோ யூஎஸ்பி, அதனால் ஈஸியாக கிடைக்கலாம். ஸோ ஈஸியாக கிடைக்கும். அண்டு பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி தராங்க. அண்ட் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 700, 750. ஆஃபர் டைமில் பார்த்திங்கன்னா 700 கீழே வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு